வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ஹரிஷ் வாய்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரீஸ் முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட சீரீஸ் போட்டிருக்கோம், எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் போய் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வளவனு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் க்ளோவர் சீசன் 2 எபிசோட் 96, த பிளாக் புல்ஸ் கேப்டன் வர்சஸ் த கிரிம்சன் வைல்டு ரோஸ். ராயல் கிளைன்ஸ்லேருந்து ரில்லு பார்த்திங்கன்னா தன்னோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சண்டை போட்டுட்ருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிரி பேசிகிட்டே இருக்கும்போது, ஓ அப்படியா, நாங்கள் உங்களை சும்மா விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த எதிரியோட கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உதிர்ந்து போய் அப்படியே அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா உதிர்ந்து போய் அப்படியே எல்லாருமே எலும்பு கூட ஆகிட்டு அந்த மாதிரி கட்டிட்டுருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே அப்படியே கொடூரமாக கத்திட்டுருக்கிறாங்க. தன்னோட ஆத்மாவை அப்படியே பார்த்திங்கன்னா உடம்புலருந்து பிரித்து எடுக்கிறாங்க. ஐயோ என்ன இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஆத்மா செவத்துக்குள்ளே தாண்டி போயிட்டே இருக்குது. இங்கே என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியல, எனக்கு சத்தியமாக இதை நான் பண்ணவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு கத்திக்கிட்டே இருக்கும்போது, வேடா இவங்களுக்கு எல்லாத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ இவங்களோட ஆத்மா எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்த கிராவிட்டோ ஸ்டோனை விட்டு பார்த்திங்கன்னா வெளியே பறந்து போயிட்டுருக்குது. இதே எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேட்டல் மேஜிக் யூசர் வந்து பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அந்த ஹேஜ் வில்லேஜில் இருக்கிற வயசானவரும் சரி, அவர் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டுருக்காங்க. என்னென்னா இங்கே பார்த்திங்கன்னா அந்த மண்டையோடு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பளிச்சுன்னு பண்ணிட்டு இருக்குது. யாரும் பயப்பட வேணாம், மேஜிக் நைட் இருக்கிறாங்க, ஆஸ்தா யூனோ ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லிலி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சரி நம்ம சாக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெபேக்காவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னாச்சு இங்கே இவ்வளோ பளிச்சுன்னு மின்னுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கே மேரி பேசிகிட்டு இருக்கும்போது, இங்கே பார்த்திங்கன்னா ஹென்றி அங்கே என்ன இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா வெளிச்சத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த இடத்துல அப்படி இருட்டாயிருச்சு. என்னென்னு பார்த்தா பக்கத்தில் காஷ் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு பண்ணிட்டு இருக்கிறாப்புல, அட காஷ் உன் உடம்பு பாரு என்னாச்சுன்னு பாரு அப்படிங்கிறாங்க. ஏன் உடம்புக்கு என்ன அப்படின்னு இருக்கிறாங்க. உடம்பு மின்னுது அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி சொல்கிறாப்புல. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மாரியோ அப்படியே பார்த்திங்கன்னா பல பழனு மின்னிட்டு இருக்கிறாங்க. ஸோ நகரத்தில் ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா இதே மாதிரி பார்த்திங்கன்னா பல பழன்னு மின்னிட்டுருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படியே எல்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாங்க. ஸோ இந்த இடத்துல கிராவிட்டி ஸ்டோனில் இருக்கிறவ லக்கு, அப்புறம் அந்த கோல்டனால் இருக்கிறவன், இன்னொரு மேஜு பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா பல பழன்னு மின்னுறாங்க. ஸோ ரில் உட்படம் பார்த்திங்கன்னா எல்லாருமே பல பழன்னு மின்னுறாங்க. ஸோ புலி ஏஞ்சல் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே, ஏய் என்னடா நீ, ஏன் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்படி பல பழன்னு மின்னிட்டு இருக்கிற என்ன நினச்சிருக்கிறோம் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தர் சொல்லிகிட்டே இருக்கும்போது, இனிமேல் நான் என்னையே அழிச்சிக்க வேண்டிய தேவையில்லை, இனிமேல் நான் உங்களை அடிக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரையா பேசிகிட்டே இருக்கிறாப்புல. ஸோ லிக்டு பார்த்திங்கன்னா தன்னோட பவரை அவேக்கன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னாச்சு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விமர்சா கேட்கும்போது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு நீ யாருன்னு என்கிட்ட சொல்கிறியாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிளாஸ் பார்த்திங்கன்னா தன்னோட இது மாதிரி பேசிட்டு ஆனால் வேறு ஒருத்தங்க மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா காஷ் இந்த பிளாக் ஹோல்ஸ் இருக்கிறவங்க மூணு பேர்த்தையும் பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண வராங்க. ஸோ இங்கே லிக்டு பார்த்திங்கன்னா அவ்வளோதான், நாங்கள் எல்லாருமே உயிர் தெளிந்துட்டோம், இனிமேல் உங்களால் யாராலையுமே எங்களை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு வில்லத்தனமான சிரிப்பை அப்படியே சிரிக்கிறாப்புல. கேப்டன் யாமி பார்த்திங்கன்னா விசிட் கிங்கோட உடம்பை வந்து பாதுகாத்துட்ருக்காரு, ஏன்னா யாருமே வந்து அவரை அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மார்ச்சை வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு அனுப்பிச்சி விட்டா அவன் இன்னும் வராமலேயே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் யாமி வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு மேக மூட்டவாண்டு வருது. ஸோ ஒரு வழியாக நீங்கள் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ராட்சசம் இருக்க மாதிரி, அதாவது ஓவன், அதாவது ஹீல் பண்ணுற ஒரு மேஜர் இருக்கார் பார்த்திங்களா, ஸோ அவரோட சேர்த்து பார்த்திங்கன்னா மார்ச்சும் வந்துட்டாங்க. ஒரு வழியாக நீங்கள் வந்துட்டிங்களா அப்படிங்கும்போது நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மார்க்ஸ் வந்து பேசுகிறப்பல, நீ ஃபஸ்ட்டு யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நீ உன்னையே அறிமுகப்படுத்திக்கலாம்னு நாங்கள் உன்னை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓவன், மார்க்ஸ் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓவனா, இல்லையே என் பேர் வேறையே, நாங்களாம் எல்ஸ் கூட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்ஸ் மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ராயல் கேபிட்டல் மக்களோட உடம்புக்குள்ளே வந்து பூந்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மார்க்ஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து நம்ம கேப்டன் விசிட் கிங் எவனோ அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் யாமிக்கு மைண்டில் ஒன்று தோணி இருக்குது. மார்க்ஸ் தன்னோட முதல் அட்டாக்கை பார்த்திங்கன்னா விசிட் கிங் மேலே ட்ரை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா கேப்டன் யாமி எப்படியாவது விசிட் கிங்கை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மேலே ஒரு பிளாக் போர்வையாட்டை அப்படியே போத்தி விட்டாப்புல தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி. ஸோ இந்த ஓவன்கிற உறவு பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக சண்டை போட்டுட்ருக்காங்க. எப்படியாவது இவங்க ரெண்டு பேர்த்தையும் விசிட் கிங் இருந்து காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண எப்படியோ விசிட் கிங்கையும் காப்பாற்றிட்டே இருக்காரு கேப்டன் யாமி. இந்த மார்க்ஸோட ஒரு அடி மட்டும் எவ்வளோ படிச்சுன்னா நான் கன்ஃபார்மாக அன்கான்ஷியஸ்னஸுக்கு போயிடுவேன், அது மட்டும் இல்லாமல் இவங்க விசிட் கிங்கையும் கொன்றுவாங்க, அதாவது விசிட் கிங்கோட உடம்பை எந்த வேணால் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் யாமி இவங்க ரெண்டு பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா அடிக்க தயாராகிட்டாப்புல. ஸோ தன்னோட டார்க் மேஜிக் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற அந்த பெரிய மிருகத்தையே பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக வெட்டுறப்பல. ஸோ துண்டு துண்டாக வெட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஒரு ஸ்லாஷ் பண்ணுறாரு. ஸோ அவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சுயநினைவை இறந்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேருமே அடி வாங்கி வந்து கீழே படுத்துட்டாங்க.
ஸோ இன்னொரு தடவையாவது விசிட்டிங்க தொடறதுக்கு முன்னாடி என்ன வந்து தாண்டி தொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எந்திரிக்கும்போதே கரெக்டாக அந்த இடம் அப்படியே அதிருது என்னன்னு சொல்லிட்டு கேப்டன் யாமி குதிக்கிறப்பல அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ராட்சச ரோஸ் பார்த்திங்கன்னா அங்கேருந்து எந்திரிக்குது. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா சார்லட்டும் எந்திரிக்கிறாங்க. ஸோ சார்லட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு எல்ஸ் கூட்டத்தில் வந்து சேர்ந்துட்டாங்க. நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சார்லட்டு கேட்குறாங்க. நீ இப்படி மாறிட்டியா கள்ளிப்பூச்செடிக்காரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கேப்டன் யாமி கிண்டல் பண்ணுறாப்புல. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா நாடே அப்படி பற்றி எரியுது, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அதிருது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடமே பார்த்திங்கன்னா இடிஞ்சு விழுந்து சார்லட்டு பார்த்திங்கன்னா அடிக்கிறாங்க. என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, இங்கேருந்து ஓடுங்க சாகக்கூடாதுனா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் யாமி அங்கே இருக்கிற மக்களை வந்து முடிக்க விட்டாங்க. ஸோ நீ எதுக்கு என்ன அட்டாக் பண்ணுறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு கேப்டனு, நீ இதை கூட எதிர்க்க முடியலன்னா நீ எல்லாம் என்ன கேப்டன் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கேப்டன் யாமி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ம், பரவாயில்லையே நல்ல பவராக தான் இருந்துச்சிருக்கிற, அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ப்ளூ ரோஸஸ் தானே, என்ன உனக்கு ரெட் ரோஸ் இருக்குது, கன்ஃபார்மாக உனக்கு ஒரு கேர்ஸ் இருக்கும், அதாவது உனக்கு ஒரு சாப் இருந்திருக்குமே அந்த சாபத்தினால நீ கன்ஃபார்மாக ஒரு ப்ளூ ரோஸஸ் தானே வந்திருக்கணும், என்ன உனக்கு ரெட் ரோஸ் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலுக்கு ஈக்குவலாக ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ கேப்டன் யாமியுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தாக்கு பிடிச்சிட்டு இருக்காப்புல, இருந்தாலும் அவரால் ஃபுல்லாக முடியல, ஏன்னா இவங்க இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு எல்ஸ் கூட்டை வந்து இறங்கியிருக்கிறாங்க இவங்களோட உடம்புல, இவங்களை எப்படியாவது அடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்காட்டை காட்டுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு சாபம் இருந்ததில்ல, இவங்களுக்கு வந்து என்றைக்கு ஒரு இவங்க ஒரு காதடிக்கிற ஒரு ஆம்பளை பார்க்குறாங்களோ அன்றைக்கு தான் இவங்களோட சாபம் வந்து போகும் அப்படின்னு. ஸோ இவங்களோட பவரை வந்து இவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கண்டிஷன் வரப்போ பார்த்திங்கன்னா இவங்க அப்படியே சாகிற நிலைமைக்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த நிலமையில் கேப்டன் யாமி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த கொடி எல்லாத்தையுமே கட் பண்ணி, அட நீ ப்ளூ ரோசஸ் கேப்டன் சார்லட்டு தானே, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கிற, உன்னோட பவர் உன்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியலையா, அது மட்டும் இல்லை பயப்படாத நாங்கள் எல்லாருமே உங்க கூட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கேப்டன் யாமி அங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இவங்க வந்து இவங்களோட லவ்வை வந்து இவங்க மூலமாகவே கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து இவனோட உன்னோட சாபம் வந்து போச்சு, அது எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை, இருந்தாலுமே அப்போ போனது இப்படி போகக்கூடாதா, அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ப்ளூ கலர் இருந்தது இன்றைக்கி இன்னும் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவருக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அடி வாங்கிட்டு இவங்க கீழே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவங்க பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வராங்க. எத்தனை தடவை அடித்தாலும் எந்திரிச்சு வருவியாட்டிருக்குது, என்னை தொல்லை கொடுக்குறக்காகவே வந்திருக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சரி வா சண்டை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி சோல் அங்கே வந்துட்டாங்க. சிஸ்டர் நீங்கள் அப்படி என்கிட்ட என்ன சொன்னீங்க, அப்போ என்ன சொன்னீங்கன்னு திருப்பி சொல்லுங்கள் பாப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சோல் வந்து அழுதுகிட்ட கேட்குறாங்க. சிஸ்டர் நீங்கள் நம்ம மேஜிக் நைட்டையே ஒரு அசிங்கமான மேஜிக் நைட்டுன்னு சொன்னீங்க, அதை மட்டும் திரும்பி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நீ யாருமா பொண்ணு, நீ எதுக்கு என்ன சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஏய் நீ ஒரு நிமிஷம் இந்த மட்டும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு விசர்கிங் வந்து அப்படியே ஒரு பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது அதுக்குள்ளே ஒரு ஹீரோ இருக்காரு, ஸோ அவர் நீ பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி இதை நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு முன்னாடி எங்கள் அக்காவை நான் காப்பாற்றியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ சொல்கிறத கேளு, நான் ஒரு கேப்டனு, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேட்கறே மாட்டியா, உங்கள் அக்காவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலுமே சோலோட அட்டாக்கு கொஞ்சம் கூட சார்லட்டை நெருங்கவே இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அக்கா நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்களே, நான் உங்களை என்ன பண்ணுறது, நீங்கள் இப்படி மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் யாமி சொல்கிறாப்புல. ஸோ இவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் சார்லட்டு இவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. நான் விடவே மாட்டேன், எந்த ஒரு ஆம்பளையுமே எங்கள் அக்கா கிட்ட நெருங்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏய் ரவுடி பொண்ணு சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளு, நான் என்னென்னு பண்ணுறேன்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, உங்கள் அக்காவை நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு போய் அவர் வந்து விசிட் நீங்கள் காப்பாற்று அப்படின்னு கேப்டன் யாமி பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தன்னோட ஒரு ஆம்பளை கூட உங்கள் அக்கா நெருங்க விடாமல் பார்த்துட்டு இருந்த சோல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆம்பளையே அப்படியே காப்பாற்ற விட்டு போகிறாங்க. தயவு செஞ்சு எங்கள் அக்கா உயிரோடு இருக்காங்களான்னு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அழுதுகிட்டு விசிட் கிங்கை பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே கேப்டன் யாமி எப்படி தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ சார்லட்டு நீ கேப்டனு கொஞ்சமாவது வந்து வெளியே வா, அவங்க உன கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தன்னோட ஹையஸ்ட் மேஜிக்கு, ஸோ பார்த்திங்கன்னா அங்கே வேறு லெவலில் தண்டர் உட்பட பிளான்ட் எல்லாமே இறங்கிட்டு இருக்குது. ஸோ நீ அப்படி யூஸ் பண்ணுறியா, அப்போ சரி நான் என்னோடய பவர்ஃபுல் மேஜிக்கு யூஸ் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிமென்ஷன் ஸ்லாஷ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாப்புல. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ சரி சண்டை போடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யாமி பார்த்திங்கன்னா டிமென்ஷன் ஸ்லாஷ் பண்ணுறாங்க. ஸோ சார்லட்டு பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. ரெண்டுமே ஒன்றா சேரும்போது ஒரு பெரிய வெடி விபத்து ஆகுது. ஸோ இங்கே அந்த கிராவிட்டி ஸ்டோனில் பார்த்திங்கன்னா லக் உட்பட அந்த கோல்டன் டவுனில் இருக்கிற இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா அப்படியே மாறிட்டாங்க. என்னாச்சு இவங்களுக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. லக் உனக்கு என்னாச்சு நஜமுழுமே ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோயில் வந்து கேட்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காரமே ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களை புது வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டர் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஸ் வாய்ஸ்.